ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா கேர்ள். இது ஒரு சண்டே விலாக். எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே என்னென்னா, எங்களோட லாஸ்ட் சண்டே இன் சேலம். சேலம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு, ஏன்னா பேரண்ட்ஸோடு இருந்திருக்கேன், அடுத்து இன்லாஸோடு இருந்தோம், அடுத்து நாங்களாக தனியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணது சேலமில் தான். நாங்கள் சேலமுக்கு வந்தப்போ ஜீனி வந்து 7 மந்த்ஸ் பேபி. இப்போ ஜீனிக்கு 7.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 7 இயர்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு சேலமில். இந்த 7.5 இயர்ஸில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கவும் செஞ்சுருக்கேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து நேச்சர்னு சொல்லலாம். சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை வந்து நான் ஹேபிட்டாக மாற்றிட்டேன். நான் எந்திரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நிலா தான் இருக்கும். அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த சில்லும் வெதரில் வந்து வேர்க்க வேர்க்க எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு ஹேபிட்டாக மாறுச்சு அப்படியே. ஸோ நான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் சன் எந்திரிக்கும். இதுதான் சன்ரைஸ் வியூ எங்கள் டெரஸ்லேருந்து. இந்த சன்ரைஸ் வியூ அப்புறம் சிட்டுக்குருவியோட சத்தம் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து சாமிக்கு பூ பறிக்கிறது. நாங்கள் வந்து கீழே ஒரு ஹைபிஸ்கஸ் செடி வச்சோம், இந்த ஆரஞ்சு கலரில் பூக்கும். அது என்ன ஸ்பெஷல்னா, அந்த செடியிலே வந்து ஒரே ஒரு ரெட் செம்பருத்தியும் பூக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அதை டெய்லி பறிச்சுட்டு வந்து இப்படி சாமிக்கு வைக்கிறது எனக்கும் அவருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதுதான் எங்களோட வீடு. இதுதான் நான் சொன்ன ஹைபிஸ்கஸ் செடி. சின்னதாக வச்சோம், அது வந்து நிற்கவே இல்லை. அந்த இடத்துல நிறையா கல்லெல்லாம் முட்டு கொடுத்து அதை கஷ்டப்பட்டு நிற்க வச்சோம். இப்போ அது அவ்வளோ அழகாக பெருசாகி, அது இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 100 பூவாவது பூக்கும் டெய்லி. ஆக்சுவலி எங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீலிங்ஸ், இந்த வீட்டை விட்டுட்டு போகிறோம், ஊரை விட்டுட்டு போகிறோன்னு. அதனால் ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்பையும் ஒன் லாஸ்ட் டைம், ஓ இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்ஸோடு செய்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாளாகவே. இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோனோ அதே மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அங்கே வீட்டிலே வந்து கோழி வளர்க்குறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டில் போய் நம்ம சும்மா மஞ்சப்பொடி போட்டு கழுவுனா போதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெளியே போய் பார்க்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஸோ சிம்பிளாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன். அந்த குழம்பு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு மூணுக்குமே யூஸ் பண்ணிக்குவோம். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து 1 உள்ளங்கை அளவு ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து அதில் 3/4 வாசி வந்து மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 8 வத்தல் ஆட் பண்ணுறேன். நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆறினோடனே பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அதே குக்கரில் நான் இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா லைட்டாக கலர் மாறினோடனே போதும். அது கூட வந்து நான் இப்போ சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் சும்மா மஞ்சத்தூள் உப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜீரா மல்லி வத்தலை வந்து ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நான் வந்து இதில் வந்து உப்பு, ஜீராத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா என் கிட்ஸுக்கு வந்து இது வெந்தோடனே அதுலேருந்து வர்ற சூப் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது இந்த ஜீரா பெப்பர் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் பெப்பரும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கம்மியாக போடுறேன், நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ஆல்ரெடி, அதை நான் லைட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ அது கூடயே நான் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருவேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு அரைப்பட்டுரும். இது பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு, நான் அந்த சூப் எடுத்துக்கிறேன். சும்மா லைட்டாக தான் எடுக்கணும், நிறையா ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டா அப்போ குழம்பு டேஸ்ட் இருக்காது. அதனால் நான் சும்மா லைட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் தான் கொடுப்பேன்.
அடுத்து வந்து பெப்பர் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரையாக பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு கொஞ்சம் பீசஸ் ஒரு கால் கிலோ அளவுக்கு பீசஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி சிக்கன் பார்த்திங்கன்னா 90% வெந்துருச்சு, இன்னும் ஒரு 10% தான், அதை வந்து இன்னும் ஒரு விசில் வச்சா வெந்துடும். இப்போ நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா கலர் ரெட்டாக வேணுன்றதுக்காக. இப்போ நல்லா கொதிக்க விடணும், இந்த மசால் ஸ்மெல்லாம் கொஞ்சம் அப்போ தான் போகும். மீன் வாயில் டேஸ்ட் பண்ணுறேனா பண்ணிடலாம், நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸ்மெல் வச்சோ இல்லை அந்த கலர் வச்சோ நல்லா கெஸ் பண்ண முடியாது, அதனால் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் எல்லாமே ஓகே. இப்போ நான் இதை மூடி வச்சு ஒரு விசில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்ல சிக்கனும் சாஃப்டாக வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கருவேப்பிலை மட்டும் ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் இதோடு சேர்றப்ப. இப்போ அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி. இப்போ வந்து இதை காலையில் நாங்கள் இட்லியோடு வச்சு சாப்பிடுவோம், மதியானம் இதே வந்து ரைஸ் ஊற்றி சாப்பிடுவோம், டின்னருக்கு வந்து தோசை ஊற்றி இதே குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு குழம்பு வச்சு முடித்தாச்சு, இதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். பக்கத்துலேயே வந்து நான் பெப்பர் சிக்கனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அதையுமே முடித்தாச்சு. ஸோ இதோட கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வெளியே வேலை இருந்துச்சு, அதை பார்க்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, கிட்ஸுக்கு கொஞ்சம் காட்டன் ஃப்ராக் எடுக்கலாம்னு சொல்லி போத்தீஸ் போனோம். நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா 500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி நல்ல ஃப்ராக்ஸ் இருந்துச்சு, டெய்லி வேர் ஃப்ராக் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டோம். அடுத்து வந்து வாஷிங் மிஷின் வாங்க போனோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரம் உள்ள மிஷின் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லோட் மிஷின் வாங்கலான்னு போனோம். அடுத்து அடுப்பு புது அடுப்பு ஒன்று வாங்கலான்னு பார்த்தோம், அதுவுமே சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டின்னர் டைம். சண்டே வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் எங்களுக்கு தோசை ஊற்றி கொடுப்பாரு, எங்கள் மூணு பேருக்கும். நாங்கள் வந்து சூப்பராக சாப்பிடுவோம், தோசையும் அதே சிக்கன் குழம்பும் தான். ஸோ எங்களோட சண்டே வந்து சிக்கன் குழம்பு வச்சு சூப்பராக போச்சு. ஸ்டே கனெக்டட் வித் தி ஆல்ஃபாவர், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.